சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த சில காலமாக மட்டுமே நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம், குறிப்பாக வணிகர்கள் அல்லது ஒரு ஆனந்தராஜன் இறந்தவர்களாம் அந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப நடந்தது நாங்களாம் அந்த பிரச்சனைக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதில் ஒருத்தர் ஒரு பையன் வந்து மொழி போய் வெட்டினான். அந்த இடத்த போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஏசிலாம் பார்க்குறோம். ஏசிலாம் பார்த்துட்டு அங்கே அப்பயே அந்த பகுதியில் சரியான சூழ்நிலை கிடையாது, இந்த பகுதியில் நீங்கள் முறையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம், எல்லாம் ஒத்து வராங்க. அடுத்து அதில் ஒரு தொய்வு ஏற்படுது. அடுத்து ஒரு 7ஆம் மாதம் ஆனந்தராஜை வெட்டி கொள்றாங்க. நாங்கள் போய் ஏசியில் முறையிடுறோம், சார் இதை நாங்கள் முன்னாடி கேட்டோம், இது நீங்க அங்கே படித்தீங்கன்னா உயிர் இப்போ போயிருக்காது, இதுக்கு எந்த மோட்டிவ் இல்லை அப்படின்றோம். கட்டாயம் சார் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க பண்றோம், இந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது பண்ணிக்கோங்க, பண்றோம் நாங்க இண்டிவிஜுவலா கேஸ் பண்ணிக்கோ, நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு. இல்ல ஒரு சின்ன எங்களுக்கு தொகை ஏற்பட்டது, மறுநாள் ஏசி எல்லாம் போட்டோம், முதல் நாள் போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் வந்தாங்க போராட்டம் பண்ணாங்க. நாங்க தலைவர் வந்தாரு, எங்களை பேப்பர் சம்பவமா நாங்க முறையாக நடவடிக்கை எடுத்துதான் இருக்கோம், என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மறுநாள் ஏசி போக முடியாது சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்க சமுதாயத்தை வந்து உன்னிப்பா நோட் பண்ணிக்கலாம், எல்லாம் லெட்டர் எடுத்துட்டு வராங்க கொடுக்குறாங்க சார், இது நாங்க சொல்றது செய்யுங்கன்னு வந்து ஏசிட்ட முறையிடுறாங்க. இது நமக்கு ஒரு பெரிய தொய்வு, அந்த ஆனந்தரதன டெத்துல இது பெரிய தொய்வு. நான் மறுபடியும் ஏசிட்டு கேட்கறேன், சார் இதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்கறேன். அவர் என்ன கேட்கிறாரு, இதெல்லாம் போக்கஸ் நாங்க எப்படி சார் நிர்வாகம் பண்ண, எங்க பொருள் கொடுக்க நாங்க பாத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 லெட்டர் போல விட கம்ப்ளைண்ட் எடுத்து காட்டாரு சார். நான் எல்லாம் நாங்க எங்க இருந்தாலும் என்ன அவங்க என்ன நோக்கம், நான் எல்லாம் ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறாங்க கம்ப்ளைண்ட் சார், எங்களுக்கு நாங்க வந்து நாடாளு எங்களுக்கு அமைப்பு வச்சிருக்கோம், ஒட்டுமொத்த நாடாளு நாங்க அமைப்புன்னு போறாங்க சார், எங்களுக்கு பதில் கொடுக்குறதா நான் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா, அது முறையான கேள்விதான். நம்ம போலீஸ மட்டும் குறை சொல்றதெல்லாம் விஷயம் கிடையாது, வலியுறுத்தான் அதுதான், அதாவது வலியுறுத்தினா தொய்வா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம 10 பேர் இணைஞ்சு போனோம்ன்ற, நீ ஏன் தனித்தனியா போறீன்ற, ஏன் நமக்கு ஏன் பிளவுன்ற, நம்ம ஏன் ஒன்னா போகக்கூடாது, அனந்தனியா ஒன்னா போகக்கூடாது, ஆளுக்கெல்லாம் தந்திரியா எதுக்குன்ற, எல்லாம் ஒத்துமே போறது நேரம் கேட்கறோம். அன்றைக்கே காட்டுல நாங்க ஒத்துமையா இருந்தோம், எல்லாம் தந்திரியா அமைப்பு இருக்கட்டும், நம்ம ஏன் ஒத்துமையா போகக்கூடாது இடத்துல, நம்ம ஒத்துமைக்குதான் பிரச்சனையா இங்க. எத்தனை வாட்டி நம்ம ஒத்துமையால நம்ம ஒரு வாட்டி ஒருத்தர் இழந்துதான் இருப்போம். நாங்க இதே மரமல்ல ஒட்டி வெட்டி கொண்டாரு ஒருத்தர் அண்ணன் இதுல போராட்டம் பண்ணோம். எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இதில் பாத்திருக்கேன், என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொன்னேன், செங்கல் மட்டும் பொறுப்புல இருக்கிறேன். இதுல நாங்க பார்த்தது எல்லாத்துலயுமே ஒத்துமைக்கான பிரச்சனை தான். இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யறேன், நம்ம ஒத்துமைக்கான வழியை நம்ம சிறப்பா செஞ்சோம் அப்படின்னா நம்ம எதுக்கு ஆளே கிடையாது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வரி எவ்வளவோ கலெக்ஷன் பண்றாங்க, தமிழ்நாட்டு வரி வருமானம் பெரிய ஒரு வருமானம் தான், அதுக்கு முழுகலந்து வணிகர்கள் தான். வணிகர்னாலே கட்டாயம் நம்ம சமுதாயம் முன்னோடி. இவ்வளோ பின்பலத்தில் இருந்துட்டு நம்ம இன்னும் ரத்தம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, வேர்வை செஞ்சு போய் நம்ம ரத்தம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அது இன்னும் பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா இது அளவு கிடையாது. முன்னொரு காலத்தில் நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு அண்ணன் பேர சொல்றது இஷ்டம் இல்ல, ஒரு ஆட்டோ வரும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்குது. இப்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. இப்ப அண்ணா அன்னைக்கு வந்து பத்திரிகை அண்ணன் சொன்னேன், நான் களத்தை இறங்கி கொஞ்சம் இந்த மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வாங்கினா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம், அண்ணன் வந்து ஒரு 5 வருஷமா நான் போய் ஆபீஸ் தான் பாத்திருக்கேன், அண்ணன் தேமுதிகள் இருக்கிறப்போ அண்ணன் அறிமுகம் தான். அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்தாங்கன்னா ஸ்ரீமன் மேல ஆளுகள்லாம் ஒருங்கிணைந்து செய்யறப்போ, கார்த்திமீர் ஆளுகள் ஒருங்கிணைந்து செய்யறப்போ சமுதாயம் ஒற்றுமை நோக்கி போகும். இன்னைக்கு ஒற்றுமை தான் பெரிய பிரச்சனை, 10 பேர் 10 அமைப்பு பெரிய விஷயமே கிடையாது. 10 அமைப்புகளும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நம்ம எங்கேயும் ரத்தம் செஞ்ச வேண்டியதில்லை, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம். இதுதான் ஒரு பெரிய நமக்கு பிரச்சனையே இதுதான். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய நான் பொறுப்பில் இருக்கிறதுனால நிறைய இந்த அடி தடி வெட்டு கொடுத்து நாங்கள் ஹேண்டில் பண்றேன். அதை பார்க்குறப்போ நம்ம நான் வியாபாரத்தில் பொதுவாக போவேன், ஆனால் நம்ம 4 மக்கள் வருவாங்க, எல்லாத்தையும் பேசுவேன், ஆனால் ஒற்றுமையா போங்க நமக்கு நல்லது. நீ ஆளுக்காக தனியா வந்தீங்கன்னா ஒரு வேலை நடக்காது, ஆனா ஒரு நாள் யாரும் கேட்டதே கிடையாது. ஒருத்தர் காலத்துக்கு ஒருத்தர் காலத்துக்கு ஒருத்தர் காலத்துக்கு ஒருத்தர் இருக்குதுதான், இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இங்க சொல்லணும் அங்கேயும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அண்ணன் நீங்களா தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டமா இப்ப அடுத்த நோட இந்த குறை சொல்லாம் இருக்கணும்.
நமக்கு எல்லாரும் அதெல்லாம் தேவையில்லை. எல்லார்கிட்ட குறவுதான், எங்கிட்ட குறவுதான், எல்லார்கிட்ட குறவுதான் செய்யும். ஒரு நம்ம சமுதாயத்துல ஒரு வணிகத்துக்கு பெரிய வணிக சங்கம் சங்கம் இருக்கு, எல்லாம் நம்ம சமுதாய மக்கள் தான். நம்ம ஒற்றுமையா இருக்குதான் நமக்கு தேவை. இந்த ஒற்றுமையை நிலையாட்டி நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் உனக்கு ஒரு பிரச்சனையா நாங்க இருக்கிறோம் சொல்லி ஒரு 10 அமைப்பு கூட இருந்தா அது சந்தோஷம், அது பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கூட. உனக்கு ஒருத்தருக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா அது மிகையாகாது, ஒரு பொதுமும் கிடையாது. இந்த வந்திருக்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். இதே கூட்டம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம நின்னோம் அப்படின்னா, ஒற்றுமையா நின்னோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சொன்ன விரும்ப போறேன், பேசுறோம்னு பாக்குறேன். அந்த சமுதாயத்தை ஒருத்தர் கை வச்சீங்கன்னா 100 பேர் நிப்பான், 100 பேர் நிப்பான். பிரச்சனை சொல்றேன், போராட்டம் சொல்றேன், பிரச்சனை 100 பேர் நிப்பான். நம்ம சமுதாயத்துல எனக்கு 100 பேர் ஏன் வரலன்ற கேள்வி கொடுத்து, ஆனா 10 அமைப்பு வருது எனக்கு, 10 அமைப்பு வேணா 10 பேர் ஒத்துமையா வாங்க தான் நாங்க கேட்கறோம். எப்போ எத்தனை நாள் நம்ம இன்னும் ரத்தத்தை சிந்தி கையை கால கொடுத்து இருக்கிறது? இதே அந்த பகுதியில் ஒருத்தருக்காங்க, ஒரு கட்டவர் எல்லாம் இருக்காரு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க ஒரு சத்தம் தான் பாக்குறீங்க, ஒரு கட்டவர் எல்லாம் இருக்கிற இடத்துல நமக்கு நம்ம சொன்னாமல் அதே நாடா சமுதாயத்தால் தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலாம். எங்கேயுமே ஒத்துமைதான் பெரிய பிரச்சனை. இப்ப நான் எல்லாம் இந்த சின்ன வயசுல நான் போய் எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்ணிருக்கேன், என்னால முடியும் தான். நான் ஒருத்தர என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட பலம் இருந்தா வைப்பான மேல கைய வச்சுதான் பாக்கட்டுமே, வச்சுதான் பாக்கட்டுமே. இந்த சொல்லக்கூடிய துணிச்சல் ஒவ்வொருத்தரும் இருக்கு. ஆனா எல்லாரும் பண்றோம், அண்ணாச்சி கூட்டா போகும்பா. பக்கத்துல பிரச்சனை முதல் நில்லுங்க, பக்கத்துல அண்ணாச்சி பிரச்சனையா முதல் நில்லுங்க. வேற சொந்தமா கூட இருப்போம், அவனுக்கு நில்லுங்க. உங்களுக்கு ஒருத்த கைவிக்கு பயப்படுவான். ஒவ்வொரு பகுதியும் நம்ம தூய்மையா நமக்குள்ள ஒற்றுமை தான் முக்கியம். நம்ம ஒற்றுமை எல்லாருக்கும் அடுத்த உயிரிழப்பு ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வாய்ப்படுத்த அனைத்து நல்லவர்களும் நன்றி. சென்னை நாடாளுமன்ற